ரசிகர்களால் ஃபுட்பாலின் கடவுள் என்று அழைக்கப்பட்ட பீலே புற்றுநோய் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி கடந்த டிசம்பர் 29 விண்ணுலகம் விரைந்தார். அவருக்கு வயது 82. 1940 அக்டோபர் 23 பிறந்த பீலே வறுமையின் காரணமாக பள்ளிப்படிப்பின் இடைப்பட்ட நேரத்தில் செல்வந்தர்களின் வீடுகளில் வீட்டு வேலை செய்வது, ஷூ பாலிஷ் போடுவது போன்ற வேலைகளை எல்லாம் செய்து வந்திருக்கிறார். கால்பந்தாட்டத்தின் மீது கொண்டிருந்த ஆர்வத்தின் காரணமாக எப்படியோ கால்பந்தாட்ட அணியில் சேர்ந்து தன்னுடைய 16 வயதில் சாண்டோஸ் அணிக்காக விளையாட துவங்கியிருக்கிறார் பீலே. தனது முதல் போட்டியிலேயே ஒரு கோலையும் பதிவு செய்திருக்கிறார். 1957 அர்ஜென்டினா அணிக்கு எதிராக முதல் முறையாக களம் கண்டார் பீலே. இளம் வயதில் அவருடைய அசுரத்தனமான ஆட்டம் எல்லோருடைய பார்வையும் அவர் பக்கம் திருப்பியது. 1958 ஸ்வீடனில் நடைபெற்ற கால்பந்து உலகக்கோப்பை போட்டிக்கு முழங்காலில் ஏற்பட்ட காயத்துடனேயே சென்றிருக்கிறார். பிரான்சுக்கு எதிரான அரையிறுதி போட்டியில் தொடர்ந்து ஹாட்ரிக் கோல் அடித்து ஒட்டுமொத்த உலகத்தையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார். மேலும் இளம் வயதில் ஹாட்ரிக் கோல் அடித்த முதல் வீரர் என்ற பெருமையும் பெற்றிருக்கிறார். இறுதிப் போட்டியில் ஸ்வீடனுக்கு எதிராக 2 கோல்களை அடித்து ஆட்டநாயகன் விருதையும் பெற்றார். 1962 நடைபெற்ற உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலும் பிரேசில் அணியின் உலகக்கோப்பை கனவிற்கு முக்கிய காரணமாக விளங்கினார் பீலே. மேலும் 1970 நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டியில் அதிக கோல்களை அடித்து தங்கப்பந்து விருதையும் பெற்றிருக்கிறார். 1958, 1962, 1970 பிரேசில் அணிக்காக உலகக்கோப்பையை பெற்றுத்தந்த அந்நாட்டின் கருப்பு முத்து என்று பீலே அழைக்கப்பட்டார். மேலும் பிரேசிலின் சொத்து என்று அந்நாட்டு அதிபரால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட வீரரும் ஆவார். பீலே பிரேசில் அணிக்காக 92 போட்டிகளில் ஆடி 77 கோல்களை அடித்திருக்கிறார். சாண்டோஸ் கிளப் அணிக்காக 643 கோல்களை அடித்திருக்கிறார். வேகமும் விவேகமும் ஒருங்கே வாய்க்கப்பட்டிருந்த பீலேவின் திறமைக்கு கிடைத்த பரிசுதான் 20 சிறந்த கால்பந்தாட்ட வீரர் என்ற பெருமையும், ஒலிம்பிக் கூட்டமைப்பு வழங்கிய 100 சிறந்த விளையாட்டு வீரர் என்ற பெருமையும் ஆகும். மொத்தத்தில் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் கால்பந்தாட்ட வரலாற்று ஏடுகளில் தனக்கென ஒரு தனிப்பக்கத்தை கொண்டிருப்பார் பீலே.